வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகளுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்துச்சு. அந்த மாணவ மாணவிகளுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது வந்து சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி 51 லேபர் லெஜிஸ்லேஷன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த எம்பிஏ மாடல் கொஸ்டின். இந்த எம்பிஏல வந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் மட்டும் இதில் குறிச்சிருக்கேன். தேவையான மாணவ மாணவிகள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டென்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், யூனிட் 1 இருக்குது பாருங்கள், அதில் 1.1, 1.2 இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாடம். இது வந்து பார்த்திங்கன்னா லேபர் லெஜிஸ்லேஷன், லேபர் லா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது படிக்கிறதுக்கு தலை சுத்தம், அதனால தான் இந்த இம்பார்ட்டன் இது கொடுக்கணுங்கிறதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா 1.11, 1.14, 1.16. அப்புறம் யூனிட் 2 பாருங்கள், யூனிட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.2, 2.3, அடுத்து 2.8, 2.11. அதேமாரி பார்த்தீங்கன்னா யூனிட் 3, யூனிட் 3 பார்த்தீங்கன்னா 3.10, 3.12, 3.16. பெனால்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு, நிறைய டாபிக் இருக்குது, அதை விட ரொம்ப கஷ்டமான டாபிக். அதனால் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். 4.1, 4.7, 4.9, 4.13, 4.15. யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.3, 5.4, 5.5, 5.6, 5.7. அடுத்து பாருங்கள், அதே 5th லெசனில் 5.10, 5.15. இப்போ நம்ம வந்து 5 சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், மொத்தம் வந்து 10 டாபிக் இருக்குது. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 7 டாப்பிக்காக படிச்சிருக்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய மார்க் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இடையிலே நிறைய டிப்ஸ் கொடுப்போம், நம்ம அதை பார்த்துக்க முடியும். கூடுமான வரைக்கும் இயர் அதிகமாக இருக்கிற கேள்விகளை வந்து நல்லா தெரிஞ்சால் எழுதுங்க. அப்படி இல்லைனா கதை ஓட முடியக்கூடிய கேள்வி, நம்மளால் எதெல்லாம் வந்து நல்லா நம்ம ஓனாக எழுத முடியுமோ அந்த மாதிரி கொஸ்டினாக சூஸ் பண்ணி எழுதினீங்கன்னா நிறைய மார்க் எடுக்க முடியும். யூனிட் 6 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6.4, 6.5, 6.6, 6.7, 6.11. அப்புறம் 7th யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.4, 7.6, 7.8. யூனிட் 8 பொறுத்தவரை 8.6, 8.11, 8.12, 8.17, அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு 8th லெசனு. 9th யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9.4, 9.6, அப்புறம் 9.10, 9.11, 9.13, 9.16, இவ்வளவு இருக்குது பார்த்தீங்கன்னா 9th லெசனில். அப்புறம் 10th லெசன் ஒன்று இருக்குது, 10th லெசனில் பார்த்தீங்கன்னா 10.2, 10.5, 10.7, 10.11. 11th யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11.2, 11.4, 11.6, 11.8, 11.13. 12th லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12.3, 12.7, 12.8, 12.10, 12.12, 12.13. 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா 13.5, 13.8, 13.10, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து 14th பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா யூனிட் 14th வந்து 14.4, அப்புறம் 14.7, இந்த ரெண்டு மட்டும் பார்த்துக்கிடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அதேமாதிரி 15th லெசன் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு லா, அந்த லானா என்ன, அந்த லா எந்த இயர் ஏற்றப்பட்டுச்சு, அந்த லாவுடைய டெஃபினிஷன் என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்கோப் என்ன, அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை மட்டும் வந்து ஓரளவு எல்லா லாக்குமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லா வந்து இந்த லாவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லாவோட ப்ளஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன, டீ மெரிட்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும் தான் உங்களால் நிறைய மார்க் எடுக்க முடியும். யூனிட் 15th பார்த்தீங்கன்னா 15.1, 15.5, 15.6. அதுக்காக ரொம்ப மாங்கு மாங்கலாம் படிக்கணும் தேவையில்லை. 15 பாடம் இருக்குது, நீங்கள் 7 பாடத்துலேருந்து 9 பாடம் வரைக்கும் படிச்சுக்கிட்டிங்கன்னா யூனிட் படிச்சுட்டினாலே கண்டிப்பாக நிறைய மார்க் எடுக்க முடியும். மீண்டும் நல்ல வழியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன்.